சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய உடலோட அழகுக்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய தக்காளியை பற்றி பார்க்கலாங்க. தக்காளி பொதுவாவே ஒரு குளிர்ச்சியான பழம். ஆரம்ப காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தக்காளிய நஞ்சு கனி உணவுல சேர்த்திக்காம இருந்தாங்க. ஆனா நாளடைவில் இதோட சுவையை தெரிஞ்சுக்கிட்டு உணவுல சேர்த்திக்க ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாவே சில காய்கறிகளை நம்ம வேக வச்சு சாப்பிட்டா சத்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தக்காளியோட முக்கிய அம்சம் என்னன்னா, பச்சையா சாப்பிட்டாலும் சரி சமையல்ல பயன்படுத்தி சாப்பிட்டாலும் சரி இதோட சத்து குறைவதே இல்லைங்க. இந்த தக்காளியில நிறைய வகை இருக்குங்க. மாட்டு தக்காளி, சீம தக்காளி, மணத்தக்காளி, நாட்டு தக்காளின்னு பெரும்பாலும் நாட்டு தக்காளி தாங்க யூஸ் பண்றோம். நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா விலை உயர்ந்த கனிகளை வாங்கிதான் சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. தினமும் தக்காளியை சாப்பிட்டாவே ஆரோக்கியமா இருப்பாங்க. முதல் தீர்வு பார்க்கலாம் வாங்க. நன்கு பழுத்த தக்காளி ஒன்னு எடுத்து பசை போல அரைச்சுக்கோங்க. அந்த அரைச்ச கலவைய வந்து முகத்துல தடவி 20-30 நிமிஷம் நல்லா காய விட்டு கழுவுணுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சருமத்தில் உள்ள எண்ணெய் பசையும் அங்கங்க இருக்கிற கருமை திட்டுகளும் மாறியும். தீர்வு 2, இந்த தீர்வுல தக்காளி சூப் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. தக்காளி 2, மிளகு 5, சீரகம் 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல தக்காளியை போட்டு கொதிக்க வைக்கணுங்க. தக்காளி கொதிச்சு அதுக்கு மேல இருக்கிற தோல்ல வந்து வெடிப்பு வர வரைக்கும் கொதிக்க விடணும். அந்த மேல இருக்கிற தோல்ல வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து அந்த தோலை வந்து உரிச்சிட்டு அந்த சதை பகுதியை வந்து நல்லா மசிச்சுக்கிட்டு, கையில மசிச்சாலும் சரி இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டீங்கனாலும் சரி, நல்லா மசிச்சுட்டு சீரகம் மிளகையும் பொடி செஞ்சு அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கலவையை வந்து மறுபடியும் அடுப்புல வச்சு அதோட வெண்ணெயை சேர்த்திக்கோங்க. வெண்ணெயை சேர்த்து ஒரு கொதி விடுங்க. இப்ப சுவையான தக்காளி சூப் ரெடி. தக்காளியில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம் வாங்க. உடலுக்கு தேவையான அயோடின், கந்தகம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு, சுண்ணாம்பு போன்ற சத்துக்களும் வைட்டமின் சத்துக்களும் இந்த தக்காளியில இருக்குங்க. இந்த அற்புத கனி நம்மளுடைய ரத்தத்தை சுத்தமாக்கும், நம்மளுடைய எலும்புகளை பலமாக்குங்க, மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கிடுங்க, குடல்ல இருக்க புண்களையும் அகற்றிடுங்க, நம்மளோட கலப்பையும் போக்கிடுங்க. இன்றைய குறிப்பு, உடல் அழகிற்கு பொன்னாங்கனி கீரை. உடல் அழகை மேம்படுத்தணும் அப்படின்னா பொன்னாங்கனி கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. நன்றி.